ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலோட தல வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து இருக்கங்குடி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குங்க. இந்த கோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலேயே ரொம்பவும் சக்தி வாய்ந்த கோவிலாக பார்க்கப்படுதுங்க. குழந்தை பிறக்க தாமதமாகும் தம்பதிகள், அப்புறம் அம்மை நோயால் பாதிக்கப்படும் நபர்கள், கண் நோய் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே வந்து அம்மனை வேண்டிக்கிட்டால் அவங்களோட நோய் வந்து பரிபூர்ணமாக குணமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை நிலவுது. நிறைய பக்தர்கள் இந்த நிகழ்வு உண்மை அப்படின்றத நிரூபிக்கும் விதமாக இன்றைக்கு வரைக்கும் சாட்சியாக இருக்காங்க. இப்படி நிறையா சிறப்புகள் கொண்ட இந்த இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலோட வரலாறை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே காம்பாஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி, ஓம் இருக்கங்குடி மாரியம்மன் தாயா போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கங்கைக்கு நிகராக கருதப்படும் அர்ஜுனா வைப்பாறு அப்படிங்கிற இரண்டு நதிகளுக்கிடையே இந்த இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் இருக்குங்க. திரேதாயுக காலத்தில் ராமபிரானாலையும் துவாபரயுக காலத்தில் அர்ஜுனனாலையும் உருவாக்கப்பட்ட இந்த இரண்டு நதிகளும் கங்கைக்கு இணையாக பார்க்கப்படுது. அதனால் இரு கங்கை கொடி அப்படிங்கிற பேர் தான் பின்னால் நாளடைவில் மருவி இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு பேர் வந்துச்சு. இந்த இருக்கங்குடி மாரியம்மன் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணமே ஒரு சித்தர் செஞ்ச தவந்தாங்க. மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சதுரகிரி அப்படிங்கிற மலையில் சித்தர் ஒருத்தர் அம்பிகையை நேரில் பார்க்கணும்னு சொல்லி தவம் செஞ்சுருக்காரு. அப்போ அம்பிகை அசிரியர் ரூபத்தில் அர்ஜுனா வைப்பாறு நதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய மேட்டு பகுதியில் என்னையே உன்னால் தரிசனம் செய்ய முடியும்னு சொல்லி அருள்வாக்கு சொல்கிறாங்க. இதன்படியே சித்தரும் அந்த பகுதிக்கு போக அம்பிகை சித்தருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. தனக்கு தரிசனம் செஞ்ச அம்பிகையை ஒரு சிலை வடிவில் செதுக்கி சித்தர் அப்பகுதியில் வச்சு வழிபட்டு வந்திருக்காரு. ஆனால் நாளடைவில் ஆற்று மண்ணால் அந்த சிலையானது மூழ்கிடுது. அதுக்கப்புறமா அம்மன் ஒரு சிறுமி மூலமாக தான் இருக்கும் இடத்தை பக்தருக்கு தெரியப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இருக்கங்குடி பகுதியில் சிறுமி ஒருத்தி பசுசாணம் பொறுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கூடையை வச்சு பொறுக்கிட்டு இருக்கும்போது அந்த பசுசாணம் நிரம்பினதுக்கு அப்புறமா அந்த கூடையை தூக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களால அந்த கூடையை தூக்க முடியல. அப்போ திடீர்னு அந்த சிறுமிக்கு சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பக்தர்கள் வந்து என்னதுன்னு விவரம் கேட்கும்போது, நான் தான் மாரியம்மன், இந்த கோடைக்கு கீழே தான் நான் இருக்கேன், என்னை வெளியில் எடுத்து வச்சு வழிபட்டு வந்தால் ஊரையும் இந்த உலகத்தையும் காப்பாற்றுன்னு சொல்லி அருள்வாக்கு சொல்கிறாங்க. இதன்படியே பக்தர்களும் இந்த சிலையை வெளியே எடுத்து வச்சு வழிபட ஆரம்பித்தாங்க. இந்த அம்மனோட சக்தியின் காரணமாக நாளடைவில் இந்தியா முழுவதும் இந்த கோவிலானது ரொம்பவும் பிரபலமாக ஆரம்பிச்சிச்சு. இந்த கோவிலில் வந்து வேணும் எல்லா வேண்டுதலும் நல்லபடியாக நிறைவேற காரணமாக நாளடைவில் இந்த கோவிலானது உலக புகழ் பெற ஆரம்பிச்சிருச்சு. மாரியம்மன் இங்கே வந்து சிவ அம்சத்தில் இருப்பதால் சன்னதிக்கு முன்னாடி நந்தி சிலை இருக்குங்க. இங்கே அம்மன் சிறுமிக்கு காட்சி கொடுத்த இடம் ஆதியம்பாள் சன்னதி அப்படிங்கிற பேரில் வழிபட்டு வருது. அந்த இடத்துல அம்மனோட திருவுருவ சிலைக்கு பதிலாக திரிசூலம் பக்தர்களால் வழிபடப்பட்டு வருது. நண்பர்களே, இந்த இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் எல்லா மாதங்கள்லேயும் சிறப்பான கோவில் அப்படின்னா கூட தை, பங்குனி, அப்புறம் ஆடி இது மாதிரியான மாதங்களில் பக்தர்கள் அதிகளவில் தென் மாவட்டங்கள்லேருந்து இந்த கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபட வராங்க. குறிப்பாக செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் அதிகப்படியான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வராங்க. அதுவும் மாத கடைசியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். நண்பர்களே, இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களோட வேண்டுதலை அம்மன் மாடி வைக்கிறாங்க. அவங்களோட வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறினதுக்கப்புறமா அக்னி சட்டி எடுக்கிறது, அப்புறம் அங்கன பிரதர்சனம் செய்கிறது, இந்த மாதிரியான சடங்குகள் மூலமாக தங்களோட நேர்த்திக்கடனை அம்மனுக்கு செலுத்துகிறாங்க. குழந்தை பிறக்க தாமதமாகும் தம்பதிகள் கரும்பு தொட்டி கட்டுறேன்னு சொல்லி அம்மன்கிட்ட வேண்டிக்குவாங்க. அவங்களோட வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறினதுக்கப்புறமா அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா கரும்பு தொட்டில் கட்டி குழந்தையை அந்த தொட்டிலில் வச்சு இந்த அம்மன் சன்னதியை வலம் வருவாங்க. கண் நோய் பிரச்சனை இருக்கவங்க இந்த தலத்தில் வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் தீர்த்தத்தை கண்ணில் போட்டுக்கிட்டால் அவங்களோட கண் நோய் நல்லபடியாக பூர்ணமாக குணமாகும் சொல்லி பக்தர்கள் நம்புகிறாங்க. இதுக்காகவும் அதிக அளவில் பக்தர்கள் இக்கோவிலுக்கு வராங்க. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட்ல எழுதுங்க. நன்றி.